பிக்பாஸ்ல இருந்து ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போன பிரதீப் ஆண்டனி பிக்பாஸ் ஹிஸ்டரியவே மாத்தி இப்ப மறுபடியும் பிக்பாஸ் ஹவுஸ்குள்ள வரப்போறாரு. அவர் வரப்போற விஷயம் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். போன வாரம் சனிக்கிழமைக்குதான் பிரதீப் ஆண்டனி பிக்பாஸ் ஹவுஸ்குள்ள இருக்கிறது உமன்ஸ்க்கு சேஃப் இல்ல, அவர் தப்பான கமெண்ட்ஸ் எல்லாம் பாஸ் பண்றாருன்னு சொல்லி கமல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி அதை உட்காந்து தீர விசாரிச்சு பார்க்காத கமலும் அவங்க பேச்ச கேட்டு நம்பி பிரதீப் ஆண்டனிய பேசவே விடாம நீங்க உமன்ஸ்க்கு சேஃபா இல்லன்னு ஃபீல் பண்றாங்க, அதனால அங்க இருக்கிற ரெட் கார்டு எடுத்துட்டு வெளியே போங்கன்னு சொல்லி ஒருதல பட்சமா முடிவு எடுத்து வெளியே அனுப்பியிருப்பாரு. அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட இப்ப ஒரு வாரம் ஆக போகுது. இந்த ஒரு வாரத்துல கமலை ஆகட்டும், விஜய் டிவி ஆகட்டும், இல்ல மாயா பூர்ணிமா நிக்சன் ஐசு இவங்க யாரா ஆகட்டும், நம்ம பசங்க எல்லாம் வச்சு சோசியல் மீடியால செஞ்சுட்டாங்க. அதுவும் குறிப்பா கமலஹாசனோட எந்த ஒரு அப்டேட் வந்தாலுமே அதோட கமெண்ட் செக்ஷன்ல போய் பிரதீப்புக்கு நடந்த அந்த அன்பேரான எவிக்ஷனை பத்தி போட்டு கிழிச்சு எடுத்துட்டாங்க. இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பிரதீப் ஆண்டனி மறுபடியும் வீட்டுக்குள்ள திரும்பி வரப்போறாரு அப்படிங்கிறது காசிப் மாதிரி அப்படியே பேசிட்டு இருந்தாங்க. நானுமே அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல, ஒருத்தருக்கு ரெட் கார்டு கொடுத்து அதுவும் உமன்ஸ்க்கு சேஃப் இல்லன்னு சொல்லி கொடுத்து ஒரு ப்ராப்பரான சென்ட் ஆஃப் கூட இல்லாம அவர் அனுப்பி வச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி இவருக்கு ஒரே வாரத்துல மறுபடியும் சான்ஸ் கொடுத்து உள்ள கூட்டிட்டு வருவாங்கன்னு சொல்லி யோசிச்சேன். ஆனா இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பிரதீப் ஆண்டனி அவரோட அபிஷியல் ட்விட்டர் பேஜ்ல இருந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. சாரி, ஒரு ட்வீட் இல்ல, ரெண்டு ட்வீட் போட்டிருக்காரு. அந்த ரெண்டு ட்வீட்டையுமே இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல காட்டுறேன், நீங்களே பாத்துக்கோங்க. அதுலயும் எனக்கு முதல்ல போட்டிருக்க அந்த ட்வீட் பார்க்கும்போது பயங்கரமா இருந்துச்சு. சப்போஸ் நீங்க என்ன மறுபடியும் கன்சிடர் பண்ணி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்புறீங்கன்னா எனக்கு ரெண்டு பேர்த்த வெளியே அனுப்புறக்கு ரெண்டு ரெட் கார்டு வேணும். அது மட்டும் இல்லாம இந்த செவன்த் வீக்கோட கேப்டனா நான் தான் பிக் பாஸ் ஹவுஸ்ல இருப்பேன்னு சொல்லி ஒரு கோரிக்கை மாதிரி வச்சு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இது பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, கண்டிப்பா பிரதீப் ஆண்டனி மறுபடியும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றது ஏகபோகமா கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அப்படி எந்த ஒரு விஷயமும் இல்லாம இருந்திருந்தா அவர் இப்படி ஒரு ட்வீட் போட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா இப்ப இது பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு மைண்டுக்குள்ள வர ஒரே ஒரு டவுட் என்னன்னா, சப்போஸ் பிரதீப் ஆண்டனி இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு பிக் பாஸ் டீமோ இல்ல விஜய் டிவியோ சம்மதிக்காம இருந்திருந்தாங்கன்னா நானும் பிரதீப் ஆண்டனி கூட சேர்ந்து இந்த ஷோவை விட்டு வெளியே போயிருப்பேன்னு சொல்லி கமல்ஹாசன் சொல்லியிருந்தாரு. ஆனா இப்ப அதையும் மீறி பிரதீப் ஆண்டனி மறுபடியும் பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள கூட்டிட்டு வர போறாங்களா பிக் பாஸ் டீம்? அப்படி கூட்டிட்டு வந்துட்டாங்கன்னா கமல்ஹாசன் அந்த ஷோவை விட்டு வெளியே போயிருவாரா, இல்ல வழக்கம் போல வேக்கியானம் பேசிட்டு பிரதீப் கூட ஒன்னு சேர்ந்துருவாரான்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சப்போஸ் பிரதீப் ஆண்டனி மட்டும் இந்த வாரத்துல பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள வந்துட்டாரு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ரியல் லைஃப்ல நடக்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரீஎன்ட்ரன்ஸா இது இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். உங்களை யாருக்கெல்லாம் இந்த மாதிரியே ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க.